அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்கான சூழ்நிலையில் நம்ம எப்படி துபாயிலிருந்து இந்தியா வந்தோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த ஒரு வருஷமாக ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும். அதாவது 92 hours முன்னாடி நம்ம பிசிஆர் டெஸ்ட் எடுத்துக்கணும். புதுசாக என்னென்ன ரூல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, COVID-19 வேக்சினேஷன் போட்டிருக்கணும். UAE டு இந்தியா ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக COVID-19 வேக்சின் எடுத்திருக்கணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. அது கரெக்டு தான், பட் லாஸ்ட் டைமும் ஜூலை ஆகஸ்ட் வெக்கேஷன் அந்த டைமும் இப்படி தான் ஆச்சு. அதனால் மோஸ்ட்டாக லாஸ்ட் டைம் போகாதவங்க இந்த முறை போகணும்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும்தான், ரொம்ப முக்கியமாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த டைம் ரொம்ப ட்ராவல் பண்ணுறாங்க. இந்தியான்னு இல்லாமல் எந்த நாட்டுக்குமே ட்ராவல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கிறங்கன்னு தான் மோஸ்ட்டாக ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அது நல்லது தான், நாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான். நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஏர் சுவிதான்னு ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணணும். அது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்தியா போகிறவங்க கண்டிப்பாக இது எடுத்துகிட்டு வரணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஃபார்ம் தான் இல்லாமல் வந்துடுறாங்க. ஸோ உங்களில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் எங்கள் லக்கேஜ்லாம் போட்டுட்டு ட்ராவலுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ நாங்கள் ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். இந்த பொண்ணு பாருங்கள், பாவம் அழுதுகிட்டே இருந்தா. அவளோட ஷோல்டர் பேக்கு மிஸ் பண்ணிட்டான். அவரை டேடி சொல்கிறாங்க, நான் திருப்பி வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு. இது ஆட்டோமேட்டிக்காக டோர் க்ளோஸ் பண்ணிடும். அந்த டைமுக்குள்ளே நம்ம ஏறணும் இறங்கணும். நாங்கள் இப்போது டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் க்ராஸ் பண்ணுறோம். துபாய் ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் கூட நான் பார்த்ததில்லை. பீப்புள்ஸ் ரொம்ப கம்மி, நல்லது தான். இருந்தாலும் எனக்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாகிடுச்சு. யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஃப்ளைட்டில் இருந்து இந்த வியூ பாருங்கள். ஆனால் பட் எதுவுமே என்ஜாய் பண்ணுற நிலமையில் இல்லை, ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நானும் என்னோடய டாக்டர் மட்டும்தான் ட்ராவல் பண்ணோம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேங்க ட்ராவலை. நாங்கள் வந்தது ஏர் இண்டியா ஃப்ளைட்டுங்கிறதுனால ஃபுட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான்வெஜ்ஜுக்கு வந்து சிக்கன் கிரேவி, அப்புறம் வெஜ் கிரேவி வந்து ஒரு தால், அது கூட ஸ்வீட்டு நட்ஸு இதெல்லாமே இருந்துச்சு. ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தே இருந்துச்சு, அது எடுக்க மறந்துட்டேன். ஃப்ளைட்டில் இருந்து வெளியில் வந்ததுமே ஒரு பிசிஆர் டெஸ்ட்டுக்காக ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அது நாம் ஃபில் பண்ணிவிட்டு பிசிஆர் டெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் வரணும். அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் பயணம் ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு. அடுத்தது என்ன, சென்னை தான். சென்னை வந்தாச்சு. சென்னைனாலே ஷாப்பிங் தான். ஷாப்பிங் இல்லாமல் இருக்குமா? ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பயத்தோடைய தான் ஷாப்பிங் பண்ணோம்.
இந்த ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீட்டில் இப்போ அகைன் சீக்வன்ஸ் வர்க்கு திருப்பியும் மாடலாக வந்திருக்குது. கொஞ்சம் லாக்டவுன்லாம் கொஞ்சம் பிரேக் ஆனதுனால நாங்களும் கொஞ்சம் ரோட் சைடு ஃபுட் அப்புறம் ரிக்ஸா ரைடு எல்லாமே போனோம். மெயின் ஸ்ட்ரீட் போனீங்கன்னா காக்கடா பாதாம் மில்க் மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என்னால் சென்னை ஷாப்பிங்லாம் அதிகமாக எடுக்க முடியல, இது வரைக்கும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.